அஷ்டாங்க யோகம். ஈசன் திருவருளால் தெளிந்த ஞானத்தை அடையலாம். அந்த ஞானத்தால் யோகத்தை கடைபிடித்தால் பிறவா பேரின்பமாகிய முக்தியை பெறலாம். முன்னர் ஈசன் சனகாதி முனிவர்களுக்கு நாராயணன் முன் யோக சாரத்தை எடுத்து கூறினார். ஜனகர், அத்ரி, வியாசர் முதலானோரால் அந்த அரிய விஷயம் லோகத்திலே பிரசித்தமாயிற்று. பற்றியின்றி இருத்தலுக்கு இயமம் என்று பெயர். பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதனாலும் உண்மையே பேசுவதனாலும் உயிர் கொல்லாமை, ஒழுக்க விதிகளிலிருந்து வழுவாமை, இரவாதிருத்தல், களவு புரியாமை ஆகியவற்றை கடைபிடிப்பதனாலும் பற்றற்று இருக்கும் தன்மை உண்டாகும். முற்றும் துறந்த சந்நியாசிகள் மனைவியருடன் கானகத்திலே வானப்பிரஸ்த ஆசிரமம் அனுஷ்டித்து வருபவர். பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிப்போர், மனைவியர் இழந்தோர் ஆகியோர் மனம், வாக்கு, காயம் இம்மூன்றாலும் பெண்களை தீண்டாது இருப்பது பிரம்மச்சரிய நெறியாகும். இல்லறத்தில் இருக்கும் கிரகஸ்தன் பிற பெண்களிடம் இச்சை கொள்ளாது ருதுகாலம், பருவ காலங்கள் மற்றும் விலக்க வேண்டிய தினங்களை விலக்கி தன் மனைவியுடன் மற்ற நாட்களில் சேர்ந்து மகிழ்ந்து இருப்பதும் பிரம்மச்சரிய நெறிகளில் சேர்ந்ததே. மனதிலே தோன்றியதையும் உணர்வால் அறிந்ததையும் கண்ணால் பார்த்ததையும் காதால் கேட்டதையும் ஒலிக்காது கூறுவது பொய்யாமை ஆகும். சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள யாகம் முதலான கர்மாக்களுக்கு தவிர மற்ற விஷயங்களுக்காக எந்த பிராணியையும் வதைக்காதிருப்பது கொல்லாவிரதமாகும். எந்த பொருளையும் எந்த காலத்திலும் விரும்பி கேட்காதிருப்பது இரவாதிருத்தலாகும். மனத்தாலும் பிறர் பொருள் மீது ஆசை கொண்டு அதை அடைய விரும்பாதிருப்பது கள்ளாமை. இவ்விதம் இயமங்களை கடைபிடித்து வருவானே ஆகில் பற்றற்று இருக்கும் தன்மையை அடையலாம். பற்றற்று இருக்குமாறு உள்ளத்தை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது நியமம் என்பதாகும். இயமங்களை கடைபிடித்து அதற்கு தயாரானதும் சௌச்சம், தவம், மகிழ்ச்சி, ஜபம், சிவப்பிரணிதானம் ஆகியவற்றால் நியமத்தை அடையலாம். சௌச்சம் இருவகைப்படும். அவை அகர் சௌச்சம், புறச்சௌச்சம் என்பதாகும். ஆசையின்மை என்ற மண்ணால் ஞானமாகிற நீரிலே உள்ளத்தை நீராட்டி சுத்தம் செய்து கொள்வது அகசௌச்சமாகும். உடலை புனித நீரில் நீராட்டி வெந்நீர் அணிந்து கொள்வது புறசௌச்சமாகும். தவம் என்பது சாந்திராயன விரதம் அனுஷ்டிப்பதாகும். அதாவது அமாவாசை அன்று முழு உபவாசம் இருக்க வேண்டும். அடுத்த நாள் பிரதமை அன்று ஒரு கவளம் மட்டும் உணவருந்த வேண்டும். மறுநாள் த்விதியை அன்று இரண்டு கவளம் புசிக்க வேண்டும். இவ்வாறாக நாளுக்கு ஒரு கவளமாக கூட்டி வந்து பௌர்ணமி அன்று உபவாசம் இருக்க வேண்டும். பௌர்ணமிக்கு பிறகு நாள் ஒன்றுக்கு ஒரு கவளமாக உணவை குறைத்து கொண்டு வந்து அமாவாசை தினம் உபவாசம் இருக்க வேண்டும். இவ்விதம் அனுஷ்டிப்பதற்கு சாந்திராயணம் என்பர். ஆசிரம நிலைகளுக்கு ஏற்ப மறைநூல்கள் வகுத்து கூறும் விதிமுறை வழுவாது இருந்து வருவது மகிழ்ச்சியாகும். ஈசனை தியானித்தலுக்கு சிவப்பிரணிதானம் என்று பெயர். யோக நிலைக்கு ஆசனமும் ஒரு அங்கமாகும். பத்மாசனம், கவத்திகாசனம் முதலான ஆசனங்களில் ஏதேனும் ஒன்றை கடைபிடிக்க வேண்டும். அப்போதுதான் உடல் ஒரு நிலையில் இருக்க முடியும். ஆசனமிட்டு புனித உள்ளத்தோடு அமர்ந்த பின் பிராணாயாமத்தை செய்ய வேண்டும். நாம் சுவாசிக்கும் பிராண வாயுவை அடக்குதலுக்கு பிராணாயாமம் என்று பெயர். அதனோடு அபானன் என்ற வாயுவை அடக்குவதும் பிராணாயாமமாகும். பிராணாயாமத்தை மூன்று விதமாக கூறுவர். பிராணாயாமம் செய்கையில் உடலிலே வியர்வை தோன்றுமானால் அது அதமமாகும். மனது ஒரு நிலையில் இல்லாமல் அலைந்தால் மத்திமம். சிந்தையில் மகிழ்ச்சி ஏற்படின் அதுவே உத்தமமாகும். ரேதஸ் மேல் நோக்கி எழும்பும். மந்திரம் ஜபித்து பிராணாயாமம் செய்வதற்கு சகற்பம் என்று பெயர். மந்திரம் ஏதும் ஜபிக்காது பிராணாயாமம் செய்வதற்கு விகற்பம் என்று பெயர். நம் தேகத்திலே 10 வித வாயுக்கள் இருக்கின்றன. நாம் சுவாசிக்கும் வாயு பிராணனாக இருதயத்திலே தங்குவதால் அதற்கு பிராணன் என்று பெயர். அபானன் என்ற வாயு கீழ் நோக்கி பிரியும். அதாவது
மலஜலங்களை வெளிப்படுத்த காரணமாகிறது. வியானன் என்ற வாயு உடலெங்கும் நிறைந்து நிற்கிறது. இரத்த ஓட்டத்தை சீராக்கி உடலின் பல பாகங்களுக்கும் உணவு கொண்டு செல்ல உதவுகின்றது. உதானன் என்ற வாயு உறுப்புகள் சேரும் சந்திகளில் தங்கி நடுக்கம் செய்து ஒடுங்கும். சமானன் என்ற வாயு உடலை சமணப்படுத்தி வைக்கிறது. கூர்மன் என்ற வாயு கப்கள் விக்கல் முதலான காரியங்களுக்கு காரணமாக விளங்குகிறது. கிரிகரன் என்ற வாயு தும்மலை உண்டாக்குகிறது. தேவதத்தன் என்ற வாயு கொட்டாவி விடுவதற்கு காரணமாக இருக்கின்றது. தனஞ்சயன் என்ற வாயு உடலை வீங்க செய்து பரபரப்பை கொடுக்கிறது. பிராணாயாமம் செய்வதால் இந்த 10 வாயுக்களையும் நம் கட்டுப்பாட்டில் வைத்து அவற்றால் எவ்வித துன்பமும் நேராது பார்த்து கொள்ள முடியும். கானகத்திலே கட்டுப்பாடுகள் இன்றி சுயேச்சையாக திரியும் பலம் பொருந்திய யானைகளை பிடித்து அவற்றின் சீற்றத்தை அடக்கி சாது பிராணி போல நம் விருப்பத்துக்கு ஏற்ப நடக்க செய்வது போல பிராணனை அடக்கி நம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என வேதாகமங்கள் கூறுகின்றன. விஷய சுகங்களில் செல்லும் 5 புலன்களையும் தடுத்து நிறுத்துவதற்கு பிரத்யாகாரம் என்பர். இவ்வாறு புலன்களை அடக்கி மனதை தெளிய வைத்து ஒரு நிலையில் நிறுத்துவது தாரணையாகும். பிறகு ஆதி அந்தமற்ற பரம்பொருளை மனதின் முன் நிறுத்தி நினைப்பதற்கு தியானம் என்று பெயராகும். மூலாதாரத்தில் கரிய மேகத்தினின்று வெளிப்படும் பிரகாசமான கதிர்களை உடைய சூரியனை போல 4 இதழ்களை உடைய தாமரை மீது இருப்பது போலவும், சுவாதிஷ்டானத்தில் குய்ய 6 இதழ்களை உடைய தாமரை மீது அமர்ந்திருக்கும் குளிர்ந்த சந்திரனை போலவும், உந்தியின் நடுவே 10 இதழ்களை உடைய தாமரை மலரில் அமர்ந்திருக்கும் கதிரவனை போன்றும், நெஞ்சத்தில் 12 இதழ்களை உடைய வெண்மையான கமல மலரில் உறையும் பகவானை போன்றும், கழுத்திலே உலகை சூழ்ந்துள்ள இருள் அகல சுடர் விரிக்கும் சூரியன் 16 இதழ்கள் கொண்ட தாமரையில் வீற்றிருப்பது போன்றும், புருவ நடுவில் 2 இதழ்களை கொண்ட தாமரை மலரில் உறையும் பசும் பொன் போன்ற சூரியனை போன்றும் ஈசனை தியானித்து மனமுருகி தன்னையும் மறந்த நிலையில் இருப்பது சமாதி எனப்படுவதாகும். ஆக இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்ற இந்த 8 யோகத்துக்கு அங்கங்களாக சொல்லப்பட்டுள்ளன. யோகம் கடைபிடிப்பவர்க்கு பலவித இடைஞ்சல்கள் தோன்றக்கூடும். அவை 10 விதங்களாக பிரித்து கூறப்பட்டுள்ளது. அவை முறையே நோய், ஸ்ரத்தையின்மை, பிரமாதம், அய்யுறல், விஷயங்களில் இச்சை, துன்ப மனம், அப்பிரதிஷ்டை, பிராந்தி, தர்சனம் எனப்படும் ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம், ஆத்தியாத்மிக துக்கங்கள் ஆகும். காற்று, நீர், உஷ்ணம் இம்மூன்றிலும் உடலினுள் ஏற்படும் அசௌகரியங்கள் நோய் எனப்படும். முக்தி பெறுவது பற்றி மனதிலே விருப்பமில்லாதிருத்தல் அஸ்ரத்தையாகும். தெளிந்த சமாதிக்கேற்ற காரணங்களை மாறுபடாது உள்ளத்திலே கொண்டிராதலுக்கு பிரமாதம் என்று பெயர். இது சரியா அது சரியா என்று தடுமாறுவது ஐயுறலாம். புதியனவற்றை கண்டு அவற்றின் மீது ஆசை கொண்டு அடைய முயற்சிப்பது விஷயத்தில் இச்சையாகும். மனதிலே மகிழ்ச்சி இல்லாதிருப்பது துன்ப மனம் எனப்படும். தியானத்திலே மனம் செல்லாது மயங்குவதற்கு அப்பிரதிஷ்டை என பெயர். இந்த தேகம் அழியக்கூடியதுதான் என்று எண்ணாதிருப்பது பிராந்தி தர்சனம் ஆகும். இந்திரியங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்காமல் மனம் போனபடி ஓடுவிடுவது ஆத்தியாத்மிக துக்கமாகும். பஞ்சபூதங்களால் ஏற்படும் இடையூறுகள் ஆதி பௌதிகங்களாகும். மழை, இடி போன்றவற்றால் உண்டாகும் இடையூறுகள் ஆதி தெய்வீகமாம். இவை 10 தவிர குறித்து உணரும் உபசர்க்கம் 6 உள்ளன. பிரதிபை, தேவதர்சனம், ஸ்ரவணம், வார்த்தை, சுவாத்தம், ரச்சனை என்ற 6 அவை. மறைந்தது, நுண்ணியதாகி இருப்பது, எங்கும் நிறைந்திருப்பது, தூரத்தில் இருப்பது, உள்ளது, இல்லாதது, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய இவை அனைத்தையும் சக்தியால் மனத்திலே அறிவதானது பிரதிபை எனப்படும். ஈசன் திருவுருவை மனதிலே காண்பது தேவ தர்சனமாகும்.
ஒலியை கேட்ட மாத்திரத்திலேயே அதன் பொருளை உணர்வது ஸ்ரவணம் என்பதாகும். வேதத்தை நன்கு உணர்ந்து ஓதுதல் வார்த்தை ஆகும். வாசனையையும் சுவைகள் யாவையும் நன்கு அறிந்திருப்பது சுவாதம். மண், நீர், நெருப்பு, காற்று, வானம், மனம், அகங்காரம், பிரம்மம் ஆகிய இந்த எட்டின் குணங்களும் அறிந்திருப்பது ரச்சனை ஆகும். பேய், பிசாசு ஆகியவற்றின் குணம் கனமில்லாமை, அதாவது உடல் இல்லாதிருப்பது. அரக்கருடைய குணம் போர் செய்வதும் மயங்கி கிடப்பதும் ஆகும். யக்ஷர்களுக்கு குணம் நிலவை போல குளிர்ந்த பிரகாசத்துடன் விளங்குதல். ஜோதி பிரகாசத்துடன் விளங்குவது கந்தர்வர் குணமாம். வாயுவுக்கு குணமோ எங்கும் நிலையாதிருப்பது. வேந்தருடைய சிறந்த குணம் நாட்டை காத்து தானம் கொடுத்தலாம். குளிர்ந்த கிரணங்களை கொண்டிருப்பது சந்திரனுடைய குணமாம். மனதின் சிறந்த குணம் பண்புடன் எதையும் ஆய்ந்து பார்த்தலாகும். பிரம்மனுடைய குணம் கேட்ட வரங்களை அளித்தல். பூமியின் எட்டு குணங்கள் அடைந்தனவற்றோடு நிறைந்து இருத்தல். நீருடன் சேர்ந்து அதன் தன்மை அடைதல். நெருப்புடன் சேர்ந்து அதன் தன்மை அடைதல். காற்றுடன் சேர்ந்து அதன் தன்மை அடைதல். ஆகாயத்துடன் சேர்ந்து அதன் தன்மை அடைதல். மனதோடு சேர்ந்து அதன் குணத்தை அடைதல். அகங்காரத்தின் குணங்களை அடைதல். பிரம்மத்தின் குணங்களை அடைதல் ஆகியவையாகும். நீரிலே ஜீவராசிகள் வாழ்தல். நீரிலே ஜீவராசிகள் தோன்றுதல், நிறைந்திருத்தல், பரவுதல். பாத்திரங்களில் நிறைந்திருக்கையில் அவற்றின் வடிவை கொண்டிருத்தல். கரையும் பொருளை சுவையுடன் இருக்கச் செய்தல். பஞ்சபூதங்களில் மூன்றுடன் கலந்து அவற்றின் வடிவு பெறுதல். தேகத்தில் தங்குதல் ஆகிய எட்டும் நீரின் குணங்களாகும். உடலிலே உஷ்ணத்தை உண்டாக்கல், தீயை கையிலேந்தல், நீரிலே உஷ்ணத்தை வைத்து காத்தல், வெளிச்சத்தை உண்டாக்கல், போடப்படும் அனைத்தையும் எரித்து சுத்தமாக்குதல், பஞ்சபூதங்களில் ரெண்டுடன் சேர்ந்து அவற்றின் வடிவு கொண்டு விளங்குதல் ஆகியவை நெருப்பின் குணங்களாகும். எங்கும் வீசுதல், பொருளை தாங்கி செல்லுதல், கண்ணுக்கு புலப்படாதிருத்தல், மலை உச்சியில் கனமாதல், மேல் நோக்கி வீசுதல், உடலிலே புகுந்து இருத்தல், பஞ்சபூதங்களையும் அசைத்தல், ஒளியுடன் விளங்குதல் ஆகிய இந்த எட்டும் காற்றின் குணங்கள் ஆகும். பழுதிலா உடல் எடுத்தல், நித்தியமற்ற அவ்வுடம்புக்கு நிழலிலா வகை செய்திடல், சொர்க்கத்துக்கு செல்லுதல், பழியாய் இருத்தல், இந்திரியங்களின் செயலை அறிதல், எல்லா பொருள்களிலும் வியாபித்திருத்தல், கண்ணுக்கு தெரிதல், வித்யாதரர் உலகிலே நிகழும் ஒலிகள் கேட்டல், அழிவிலாது உரைதல் ஆகிய இவ்வெட்டும் ஆகாயத்தின் குணங்களாகும். நினைத்த இடத்தை நினைத்த மாத்திரத்தில் அடைதல், மீண்டும் திரும்புதல், விரும்பியதை அடைதல், எல்லா பொருள்களிலும் பிரதிபலித்தல், எடுத்து செல்ல முடியாததும் மற்றவருக்கு தெரியாத அரிய பொருள்களை தெளிவுற காணல், மகிழ்ச்சியுடன் வாழ வழிகளை காணல், அழகுடன் தோன்றல், எங்கும் தன் இரு கண்களாலும் எளிதில் பார்த்தல் ஆகியவை மனத்தின் குணங்களாகும். வெட்டல், கூற்றினை கடந்திடல், மிருத்துவை ஒழித்தல், கட்டல், ஏற்றுதல், கருணை கூர்ந்திடுதல், பேருலகில் பட்டு வாழுதல், உலகினை பழுதர நடத்தல், இந்த எட்டும் அகங்காரத்தின் குணங்களாகும். உலகம் யாவையும் படைத்தல், அவற்றை காத்தல், அழித்தல், தலைமை தாங்குதல், தனித்தனி வடிவமாய் படைத்தல், நீதியை உண்டாக்குதல், அதை பரிபாலித்தல், முக்தி தருதல் ஆகிய எட்டும் பிரம்மத்தின் குணங்கள். யோகியானவன் தன் முயற்சிக்கு ஏற்படும் இடையூறுகளை நன்கு உணர்ந்து அவற்றை விலக்கி எம்பெருமான் திருப்பாதங்களை சேவித்தால் அவர் அனுகிரகத்துக்கு ஆளாகி முக்தியை அடைவான் என்பது நிச்சயம். யோகத்தை கடைபிடித்து மட்டும் ஈசன் அருள் பெற வேண்டும் என்ற விதி இல்லை. நல்லறத்தை கடைபிடித்து அவ்வழி நின்றோருக்கும் ஈசன் அருள் கிட்டும். ஒரு சமயம் பார்வதி காசியில் உறையும் தன் நாயகனை நோக்கி, நாதா, தங்களை எந்த வழியில் வழிபட்டால் தங்கள் அருள் பெறுவர் என சொல்ல வேண்டும் என்று கேட்டாள். அதை கேட்டு அழ சூலமேந்தும் அன்னல் மெல்ல சிரித்து சொன்னார், தேவி, அரிய தவத்தாலோ அல்லது தெளிந்த ஞானத்தாலோ உன் அருள் பெற முடியுமா என்று பஞ்சமூர்த்தமான என்னை பிரம்மன் கேட்டார். மகா மேரு முதல் மங்கையர் வரை எவராக இருந்தாலும்
உள்ளம் கனிந்து உருகி என்னிடம் செலுத்தும் அன்புக்கு நான் அருள் செய்வேன் என்று சொன்னேன். இவ்விதம் சுத்தர் சொன்னபோது முனிவர்கள் ஈசன் முன்னர் பிரம்மனுக்கு தரிசனம் அருளிய பஞ்ச மூர்த்தங்களை பற்றி கூற வேண்டும் என்று கேட்டனர். சூத்தரும் அதை அந்த விவரத்தை சொல்லலானார்.